அதிகார எனும் முழக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒழிக்க தொடங்கியிருக்கிறது அதுவும் அதிகார மட்டத்தில் இருந்தே ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த குரலுக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி பிடிஆர் பழனிவேல் ராஜன் ருக்மணி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் பழனிவேல் தியாகராஜன் பள்ளி படிப்புக்கு பிறகு திருச்சி என்ஐடியில் பொறியியல் பட்டம் பெற்ற இவர் அதன் பிறகு முதுநிலை படி நியூயார்க் சென்று முனைவர் பட்டமும் பெற்றார் அதன் பிறகு நிதி ஆலோசகராக பணியை தொடங்கி ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கி உள்ளிட்ட பல நிறுவனங்களில் ஆலோசகராகவும் மேலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை உலக நாடுகளை சுற்றி வந்த நிதித்துறையின் சாணக்கியனாக இருந்த பழனிவேல் தியாகராஜனை அரசியலுக்கு அழைத்து வந்தது கருணாநிதிதான் அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பமாக இருந்துவிட்டு அரசியலை விட்டு விலகியிருப்பது சரியல்ல கற்ற பெற்ற அனுபவமும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என அரசியலில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார் சட்டமன்றத்திற்கும் பி டி ஆர் குடும்பத்திற்குமான தொடர்பு மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சமூக நீதியை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட நீதி கட்சி சென்னை மாகாண தேர்தலில் போட்டியிட்டு வென்று போது வெற்றி பெற்றவர்களுள் ஒருவர் பி டி ராஜன் கொரோடாவாக அமைச்சராக செயல்பட்டு அறநிலையத்துறை சட்டம் போன்ற பல முக்கிய சட்டங்கள் கொண்டுவரவும் வரவும் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தவும் முக்கிய பங்காற்றியவர் பி டி ராஜன் அப்போது சில மாதங்கள் முதல்வராகவும் இருந்திருக்கிறார் இவரது மகன் பழனிவேல் ராஜன் திமுக ஆட்சியின் போது சபாநாயகராகவும் பதவி வகித்தவர் இவரது மகன் தான் பழனிவேல் தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜன் வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் வேலை செய்தாலும் மாதம் தவறாமல் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பவர் அதன் காரணமாகவே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் தொகுதி தான் தனக்கு வேண்டும் என கேட்டு வாங்கி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் பழனிவேல் தியாகராஜன் அதுவரை சினிமா படங்களில் மட்டுமே பார்த்திருந்ததே போல தொகுதியில் புகார் பெட்டியை வைத்து அதில் பெறப்படும் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க தொடங்கினார் குடிநீர் பற்றாக்குறையை போக்க செயற்கைக்கோள் உதவியுடன் நிலத்தடி நீர் இருப்பை கண்டறிந்து அதன் இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்தது தொகுதிக்கு தேவையான இடங்களில் நீர்த்தேக்க தொட்டிகளை அமைத்தது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூட அதிநவீன ஸ்கேன் கருவிகளை அமைத்தது என தன் தொகுதியை மேம்படுத்தும் பணிகளில் தீவிரமானார் பழனிவேல் தியாகராஜன் இவரது தொகுதிக்கு உட்பட்ட பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் மாணவர்கள் பயன்பெற தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள் பொது அறிவு புத்தகங்கள் ஆகியவையும் பள்ளி நூலகத்தில் கிடைக்க செய்திருக்கிறார் சட்டமன்ற கூட்டத்தில் இவர் எழுப்பிய கோரிக்கைகளும் கேள்விகளும் தமிழகத்தில் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றன தனிநபர் ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டது நிறுத்தப்பட்ட போது இவர் எழுப்பிய கேள்வியின் விளைவாகத்தான் உடனடியாக பொருட்கள் வழங்கப்பட தொடங்கின இது தவிர இட நெருக்கடி கட்டமைப்பு மேம்பாடு மக்கள் தொகை பெருக்கம் என மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டது இவரது கோரிக்கையின் காரணமாகத்தான் கடந்த ஐந்து ஆண்டு அதிமுக ஆட்சியில் பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடங்கி பேசியது பழனிவேல் தான் இவரது வலியுறுத்தல் காரணமாகத்தான் கடந்த ஆண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த வல்லுநர் குழுவும் அமைக்கப்பட்டது துப்புரவு பணியாளர் பணிக்கு முனைவர் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்தது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற போலி இருப்பிட சான்றிதழ் மூலம் வெளி மாநிலத்தவர் முறைகேடாக தமிழக மருத்துவ கல்லூரிகளில் இடம் பிடித்தது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி வெளிக்கொண்டு வந்தது பழனிவேல் தான் மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை நிரந்தரமாக தீர்க்க மெட்ரோ சிஸ்டம் மற்றும் அர்பன் மாஸ்டர் பிளான் உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மதுரை மத்திய தொகுதியிலேயே போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்றால் மதுரையின் மூன்று முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதாக உறுதியளித்திருந்தார் குடிநீர் கழிவுநீர் வடிகால் பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதோடு தன் மனதுக்கு பிடித்த மீனாட்சி அம்மன் கோயிலை புதுப்பித்து குட முழுக்கு நடத்துவேன் என்பதை பல முறை கூறியிருக்கிறார் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நிதியமைச்சர் என்று போலவே நிதியமைச்சரானார் பழனிவேல் தியாகராஜன் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் ஐந்து திட்டங்களில் கையெழுத்திட்டார் அதில் நான்கு கையெழுத்து ஸ்டாலின் உடையது ஒரு கையெழுத்து பழனிவேல் தியாகராஜனுடையது கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சிகிச்சை பெறலாம் என்பதற்கான கையெழுத்துதான் அது தற்போது நிதியமைச்சராக இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் பல சவால்களை எதிர்கொள்ள தயாராகி அதை எதிர்கொண்டும் வருகிறார் இதுவரை தமிழக அரசு சேர்த்து வைத்திருக்கும் கடனும் மக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு திட்டங்களும் அதிகப்படியான நிதி சுமையை ஏற்படுத்தி வருகின்றன ஜிஎஸ்டியின் காரணமாக நிதி வருவாய் மத்திய அரசு கைக்கு சென்றுவிடும் சூழலில் நிதி சுமையை சமாளிப்பதுடன் தேவையான நிதியை கேட்டு வேண்டிய சூழலும் பெற பழனிவேல் தியாகராஜனுக்கு உருவாகியிருக்கிறது நிதித்துறையிலும் மனிதவள மேம்பாட்டிலும் இருபது ஆண்டுகளுக்கும் மேல் அனுபவம் கொண்ட பழனிவேல் தியாகராஜன் கடந்த ஆட்சி காலத்தில் வலியுறுத்தி வந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் செயல்படுத்தி விடுவார் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு